ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் ரெண்டு வீடியோ வந்து எனக்கு ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. அதை விட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து விளையாட்டு போட்டியெல்லாம் வச்சாங்க, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆர்வமாக கலந்துக்கிட்டு பெரியவங்க சின்னவங்க அந்த மாதிரி இல்லாமல் எல்லா வயசு உள்ளவங்களுமே கலந்துக்கிட்டாங்க. இந்த கேம் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பூரா பருப்பு சாம்பாரை திட்டு பதட்டத்தில் இருக்குங்க, அதனால் பக்குவமாக அதிலே அடிக்கிறேன் என்று கூறியுள்ளார்கள். கக்கா போ, கக்கா பாரு, ஆமாம், வேகமாக அடுக்கவும். பரிசு உங்களுக்காண்டி காத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மாதாப்பா சிறீங்க வராத காரணத்தினால் மாமா அண்ணி சூப்பரு, சிஸ்டர் முதல் பரிசு, முதல் பரிசு. யார் பேரு? விஜயலட்சுமி. விஜயலட்சுமி முதல் பரிசா? ராஜேஸ்வரி செகண்ட் பிரைஸ். சுந்தரி அக்கா மூன்றாவது பிரைஸ். போ மச்சான், இந்த பிரச்சனை இருக்குங்க. முதல்ல ஏழு, அதுக்கடுத்து ஆறு, ஐந்து, நான்கு, மூன்று, ஒன்று. பேர் சொல்லுங்கப்பா. முதலாவதாக பேரை சொல்லுங்க. பெண்களுக்கு அப்புறம் நல்ல பரிசு கொடுங்கப்பா. ஆமாப்பா, கரெக்டா எல்லாத்தையும் நல்லா பெண்கள் முத முத வந்து இழுக்கிறாங்க. தள்ளி எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. முதல்ல பெண்கள் வந்து இழுத்து தயவு செய்து பெண்களுக்கு இடையூறு இல்லாம இருக்க விழுங்க. விடாதியா, விடாதியா, முத முத யாரு முதல்ல? தள்ளி நில்லு, தள்ளி நில்லு, விடாதா, விடாதா, விடாத, நாத்திராவா, நாத்திராவா, போட்டு தாக்கு. இல்ல அக்கா இழுத்துரு, இழுங்க, விடாதியா, இழுத்துரு, தள்ளி நில்லுப்பா, தள்ளி நின்று போதல, ஓரமாப்பா, ஓரமாப்பா, இழுத்து, இழுத்துரு, விடாதா, விடாத. பெண்கள் ஓட கரவசங்களை இழுப்புங்கள். விடாதியா, விடாதியா, யாரு வெற்றி அணி எங்கிட்டு? அத்தாச்சி மாறங்களா, கொசு வருஷங்களா இருக்கு. இப்பொழுது இந்த கைவிருக்கும் பட்டியல் மிக சீர சிறப்பு மேல நமது துவக்கி வைக்கிறவர் முன்னாள் கிராம தலைவர் மாமா ராமச்சந்திர அவர்கள். எப்பா துவக்கி வைக்கிறது யாரு? விடாதியா, விடாதியம்மா, சூப்பர் போட்டிமா, விடாதியம்மா, அப்படி போடு சபாசு. சின்ன புத்திகளை தள்ளுங்க. வெற்றி, வெற்றி, வெற்றி. வாங்க அம்ம குரூப்பு தானா? சூப்பர். வாங்கத்தா, சோடா இருக்கு, லெமன் சோடா. வாங்க இது என்ன கேம்னா, பிக் பாஸ் 4ல வச்சாங்க இல்லையா அந்த கேம். இந்த கேம்ல பாத்தீங்கன்னா பசங்களை வந்து ஒரு 10 தடவை வந்து கவுண்ட் பண்ண சொல்லிட்டு ஓடி அங்க ஆப்போசிட்ல வந்து ஆள் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்கள போய் ஃபர்ஸ்ட் யார் தொடுறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு. அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை விட இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயில்னு கூட பார்க்காம குட்டி பசங்க வந்து அங்கே பாட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு வெயில்னு கூட பார்க்காம அவங்க பாட்டில் டான்ஸ் ஆடி நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான பண்ணு சாப்பிட்ற போட்டி தான் நடந்துச்சு. அதில் எல்லாருமே வந்து ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ தான் பெண்களுக்கு வந்து போட்டி எல்லாமே வைக்கிறாங்க. அதில் வந்து இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ ஆர்வமாக கலந்துப்பாங்களா அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பக்கத்துலேயே தண்ணியெல்லாம் வச்சுருந்தாங்க, ஏன்னா விற்கும் இல்லையா அதுக்காக. இங்கே ஃபஸ்ட்டு நிற்கிறாங்கல்ல அவங்க வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டாங்க, அவங்க தான் ஃபஸ்ட் ப்ரைஸ். போட்டியில் வந்து பெரியவங்க தான் கலந்துக்கணும், சின்னவங்க தான் கலந்துக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. வயசு உள்ளவங்க, வயசானவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டு நல்லாவே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப, அவங்க தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அவங்கள என்கரேஜ் பண்ண பண்ண தான் அவங்க நல்லாவே பண்ணாங்க.
ஃபஸ்ட் பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க வந்து செகண்ட் பேட்ச். நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. சரியான வெயில் இது பார்த்திங்கன்னா ஒரு 11:30 இருக்கும் காலையில். எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க, வயசு வித்தியாசமே இல்லாமல் கலந்துக்கிட்டாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, அங்கே இருக்கிற பசங்க வந்து நல்லாவே என்கரேஜ் பண்ணாங்க. என்கரேஜ் பண்ணனால தான் அவங்களால இந்த அளவுக்கு வர முடிஞ்சிச்சு. பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க, அவங்க கூட பசங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்களும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க, யாரும் வெயில்னு பார்க்கவே இல்லை. எல்லாருமே வந்து இந்த விளையாட்டு போட்டியை தான் பார்க்குறதுக்கு நின்றுட்டு இருந்தாங்க. அதை விட குழந்தைங்க அவங்க தான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஒவ்வொரு பாட்டு போட போட நல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு. எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஜாலியான ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே கிருஷ்ண ஜெயந்தி தான். அந்த டைமில் தான் நாங்கள் ரொம்பவே ஜாலியாக அந்த மாதிரி இருப்போம். நெக்ஸ்ட்டு கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டிலில் வந்து தண்ணி நிரப்புற போட்டி. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து அதை விட ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா சரியான வெயில், மதியம் 12 மணி அந்த மாதிரி இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூடாக இருக்கும். அந்த டைமில் நல்லா பொறுமையாக இந்த கேம் வந்து எல்லாருமே நல்லா விளையாடினாங்க. இந்த டைம் கிருஷ்ண ஜெயந்தி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் ரொம்பவே நல்லா ஜாலியாக போச்சு. ஏன்னா அவங்க தான் எல்லா கேம்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய ப்ரைஸ் எல்லாத்தையும் வாங்கினாங்க. லாஸ்ட் 2 வீடியோவை விட இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் நல்லா ஜாலியாகவும் இருந்துச்சு. லைவாக பார்க்கும்போது ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு, நல்லா என்கரேஜ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கீழே உள்ள அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். கொடுத்தா தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோக்களை பார்க்கலாம். இதை விட இன்னுமே நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இதை இனி வர்ற வீடியோக்கள் வந்து இதை விட நல்லா ஜாலியாக ஃபன்னாக இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வந்து எங்கேயுமே இருக்காது, அந்தளவுக்கு இந்த ஃபெஸ்டிவலை வந்து பண்ணாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு இதை விட ஒரு நல்ல சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.